கொள்கையோடு முரண்படுகின்றவர்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, அவங்க இஸ்லாமிய வட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அதாவது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இது, அவர்கள் இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே போயிட்டாங்கன்னு சொல். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், குஃபுரில் உள்ளவர்கள் தான், ஷிர்கில் உள்ளவர்கள் தான், மிகப்பெரிய வழிகேடு பிதாத்துக்களில் உள்ளவர்கள் தான். ஆனால் அவங்க எங்கள் சமுதாயத்தோடு ஒன்றாக வாழ்ந்து மார்க்க அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நம்ம பிரிக்க முடிந்தவர்கள், அவங்களுக்கு மார்க்க அறியாமையில் உள்ளவர்கள். உதாரணமாக தர்கா ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வணங்கிக்கிறார். தர்கா வணங்குறேன்னா என்ன, அவர் பள்ளிக்கு போவார், அஞ்சு நேரம் தொழுவார், எல்லாம் செய்வார், அங்கேயும் போய் தவாபை செஞ்சுக்கிற பேர், இப்படி ஒருத்தர் இருப்பார். இவரை பொறுத்தவரைக்கும் நம்ம முஷ்ரிக் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கக்கூடிய சிச்சுவேஷனில் இல்லை. என்ன காரணமாக இல்லை தெரியுமா, அதை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளவர் வந்து சிலை வணங்கினார் தான், யூதர்கள் கபரை வணங்கி சிலையும் வணங்கினாங்க தான். ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொல்லலை, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்னு சொல்லலை. அவங்க வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாண்டு அவர்கள் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. நீங்கள் இன்றைக்குள்ள எந்த முஸ்லீம்கிட்டையும் கேட்டீங்கன்னு சொன்னால், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் என்ன செய்யணும், வணங்க, நம்ம சிறுக்கு வைக்கக்கூடாது, நம்ம இணை வைக்கக்கூடா இடத்துல உடன்படுவார்கள், இணை வைக்கக்கூடா என்பதில் உடன்படுவார்கள். முஹம்மது ரசூலுல்லா, முகம்மது தான் தூதர், அவரை தான் பின்பற்ற வேணும், அவருக்கு பின்னால் தூதரே கிடையாது, இதிலே உடன்படுவார்கள். இது என்னடா இப்போ நீ செய்கிறது, அது சிறுக்கு இல்லை, இது என்ன சிறுக்கு இல்லை, நம்ம பரக்கத்து என்ன செய்கிறோம், அவ்வளோத்தில் தேடுகிறோம். ஆனால் தெளிவாக சிறுக்கு, அது தெளிவான சிறுக்கு, சந்தேகமே இல்லை. கபிரில் போய் துவா கேட்குறது, இவர் எங்கள்கிட்ட போய் என்ன செய்வார், அல்லா இடத்துல என்ன பரிந்துரைப்பாருன்னா அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருவனுக்கு முஷ்ரிக் என்று எப்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், ஒரு முஅய்யனான ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு எப்போ தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், அவருக்கு முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு, அவருக்குரிய அவர் பொதுவாக பிரச்சாரம் செய்கிறதில்லை, அவருக்குரிய தனியாக அவருக்கு எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்து எல்லாம் தெரிந்த பின்னாலும் சிலர் இப்படி சொல்வார்கள், நான் நரகத்துக்கே போனாலும் சரி கபர் தான் வணங்க வேண்டும் அப்படி சொல்கிறவங்க வைக்கிறாங்க, வணங்கிட்டா. அப்போ இவர் யார், இந்த மாதிரி சொல்கிறவர் என்ன முஸ்லீக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்களை நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லீக்குன்னு சொல்லலை. அதனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பிரச்சாரம் செஞ்சனால காதியானிகள் கூட வந்தாங்களா, தரிகாவாதிகள் கூட வந்தாங்களா இஸ்லாத்துக்கு, இந்த இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களா கூடுதலாக, தரிகாவாதிகள் நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன காரணம், அவங்க அந்த அடிப்படை அவங்களோட மனசில் இருந்தது, அடிப்படை மனசில் இருந்ததுனால தான் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அதிகமாக இந்த இஸ்லாத், அதாவது இஸ்லாத்தை சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் யான்னு சொன்னால் சாதிரியாக்கள் சொல்ல சொல்ல என்ன செய்வாங்க, அவசரமாக வேகமாக வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு காதிரியா நக்ஷபந்தி அப்படி ஒரு பட்டியல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இவர்களோடு நம்ம பிரச்சாரம் செய்வதனூடாக அவர்கள்ட்ட அடிபட்டாலும் சரி, ஏச்சு வாங்கினாலும் சரி, அவர்களிடத்தில் வேதனைகளை சந்தித்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், இவர்களை காப்பாற்றுவதன் ஊடாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பலப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை வளரணும். இங்கே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, இவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் ஊடாக இஸ்லாமிய சமுதாயம் வீழ்ச்சி அடையும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுதான் நம்ம பிழையான இடத்துல நிற்கிறோம். இவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் ஊடாக சமுதாயத்தை குழப்புகின்ற வேலை என்ன செய்யும் அங்கே வரும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க தெரியுமா, இவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நீங்கள் தரீங்க நான் நீங்கள் பேசாமல் வந்துருங்க, நம்ம பிளவுபடக்கூடாது, நீங்கள் நான் வந்து நக்ஷ பந்தி உங்கள்கிட்ட எதுவும் பேசிடுவோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக எதுக்கொள்வோம், இஸ்லாமிய சமுதாயம் பலம், இஸ்லாமிய சமுதாயம் பலம் அல்ல, நீனும் மூணு பேரும் பலமாகிறாய், அங்கே இஸ்லாம் வீக், அங்கே எது வீக், இஸ்லாம் வீக். நீ என்றைக்கு அவனுக்கு நல்ல சகோதரன் தெரியுமா, அவன் செய்கிற சிறுக்கை என்ன செய்யணும் நீங்கள் எடுத்து சொல்லணும், அவன் செய்கிற சிறுக்கை எடுத்து சொல்கிறோம், ரைட். அவன் திரும்பி வரணும் என்பதற்காக சொல்கிறவனுக்கும் அவன் திரும்பியே வரக்கூடாது என்று சொல்கிறவனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தான். திருந்தி வரணும்னு சொல்லவனுக்கு என்ன ஆதார், ஒருத்தன் திருந்தி வந்துடுவான், திருந்தி வந்தோடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நேற்று வரைக்கும் வணங்கிட்டு தானே இருந்தீங்க, திருப்பி இன்றைக்கு வந்து என்னென்னு கேட்பான், அப்படி பேசுகிறவங்களாம் வைக்கிறான். அதாவது பிரச்சாரம் செஞ்சு 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 ஒருத்தன் திருந்திடுவான், திருந்தினோடனே நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க, அப்போ நீ இவ்வளோ நேரம் எனக்கு என்னத்துக்கு பிரச்சாரம் செஞ்சாய், நேற்று வரைக்கும் என்ன சொன்னதுக்கா இன்றைக்கு மாறுறதுக்கா, மாறின உடனே என்ன நினைக்கும், நீங்கள் நேற்று வரைக்கும் சொன்னதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் இன்றைக்கி மாறிட்டீங்களா, அதுதான் எனக்கு தேவை, அதுதான் இதான் ஒருத்தனுக்கு வரணும். இவர் நேற்று வரை என்ன சொன்னார் தெரியுமா, போஸ்டர், இவர் நேற்று வரை என்ன செய்தார் தெரியுமா, சிடி. அப்போ நீ என்னத்துக்கு இப்போ பிரச்சாரம் செஞ்சா சமுதாயத்தில், அவன் திருந்தன மட்டும் பிரச்சாரம் செஞ்சியா, நாசமாக போன மட்டும் பிரச்சாரம் செஞ்சியா, நேற்று வரைக்கு இருந்தத்தை ஒத்தம் விட்டுட்டு வந்தால் சந்தோஷப்படணும், அதுக்கு தானே நீ பிரச்சாரம் செஞ்சா, இதான் டிஃப்ரெண்ட். அவன் மாறி வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு அங்கத்தவனாக இன்னொரு பலமாக என்ன செய்யணும், மாறணும் என்கின்ற அமைப்பில் ரசூலாங்க இருந்தாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி உரையில் பேசுகிறாங்களே, நான் வந்து உங்களுக்கு எத்தி வச்சுட்டேனான்னு கேட்டாங்களே, அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா, அடித்து ரத்தம் வர வச்சவங்க, பல்ல உடைச்சவங்க, ஊரை விட்டு வெளியேற்றினவங்க எல்லாம் இருந்தாங்க. ஒரு துளியை ஞாபகப்படுத்தினாங்களா ரசூலாங்க, ஒரு துளியும் ரசூலாக ஞாபகப்படுத்தலை, நான் எல்லாம் ஓகே செஞ்சிட்டேனா சொல்லிட்டேனான்னு தான் கேட்டாங்க, உங்களே சேர்த்துட்டேனா, இதுதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், நம்ம சமாளிக்க முடியாத சமூக ரீதியான தொடர்புகளையும் பேண முடியாத பிரிவுகள் இஸ்லாத்தில் உண்டு என்றதை ஏற்றுக்கொள்ளணும்.
அவர்களோடு ஒரு நாள் என்ன செய்யலாது, பேச்சுவார்த்தை வெச்சோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்ம பிரச்சார வேலை டபுளாக மாறிடும். அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம், சமூக ரீதியான தொடர்பு சொல்கிறேன்.